வெல்கம் டு சர் சுசமேல். இன்னைக்கு பட்டி பொங்கலுக்காக நம்ம ரேவதி வீட்டு தோட்டத்துக்கு தான் வந்திருக்காங்க. வெங்கடாபுரங்க என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது எங்கள் சம்மந்தி தான் ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. மாட்டு பொங்கல் அப்படின்னாவே கிராமத்துலலாம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இதுலலாம் ஆர்வங்க ஊரில் கிராமத்தில் பார்த்து இந்த வருஷம் நான் இங்கே வந்திருக்கேங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து பட்டிக்கு போகிறது வரைக்கும் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பொட்டி கூடைன்னு சொல்லுவாங்க, அந்த கூடையில் தான் பொங்கலுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ரேவதி மாமியாருக்கு வந்து ரேவதியோட மாமனார் வந்து எல்லாமே தலையில் சும்மாடு கட்டி அதை எடுத்து வைக்கிறாங்க. ரேவதியோட அம்மாவும் கூட போகிறாங்க. இப்போ பட்டிக்கு அவங்க போய் பொங்கல் வச்சுட்டுருக்குறதுல எங்களுக்கு ஒரு வடை போட்டாங்க. நான் சாப்பிட்டது போன வீடியோலேயும் உங்களுக்கு காட்டினேங்க. வடை சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கொட்டமுத்தி இலையை பார்த்தோன்னே எனக்கு பழைய ஞாபகம்லாம் வச்சுங்க. ஊர்லெலாம் பொங்கல் வச்சா இதில் வந்து வெண்பொங்கலை வச்சு அதை வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சு நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு பிசைஞ்சு இதில் வச்சு கொடுப்பாங்க. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து சின்ன வயசு ஞாபகத்துக்கு இழுத்துட்டு போகுதுங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சீமை புல்லுங்க. இது வந்து மாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. ரேவதியோட பையங்க இவர் வந்து அவங்க அம்மாச்சி விட்டு நகரவே மாட்டேன்ட்டாரு. இப்போ தென்னை மரத்துக்கு அடியிலே பாருங்கள், வீட்டுக்கு தேவையான புதினா, பொன்னாங்கண்ணி கீரை, மிளகு தக்காளி கீரை எல்லாமே வச்சுருந்தாங்க. என்னங்கம்மா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம், வாங்கல் நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் ஊர் பொங்கலை அப்படியே உலகமே பார்க்க போகிறாங்க. நான் பார்க்கலாம், சந்தோஷம். ரேவதி அவங்க அம்மா, ரேவதி அவங்க மாமியார், அவங்க சம்பந்திங்க இவங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் அறிமுகப்படுத்தாமல் விட்டுட்டேன். பட்டியில் வந்து பெரும்பாலும் ஆடு வந்து உள்ளே விட்டுவாங்கம்மா. நாட்டை வெளியே வச்சு பாட்டை கொண்டாந்து உள்ளே விட்டு படகு போட்டு பொங்கல்லாம் வச்சு இறக்கி அந்த கொட்டமுத்தி இலை காட்டணும் இல்லைங்களா? இப்ப அதான் படப்புக்காக 9 படையல் போடணும் பட்டிக்குள்ள அப்படின்னு சொன்னாங்க. ரேவதி மாமனாரும் பூஜைக்கு தேவையான எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இப்போ நீர்வளம் வரது தண்ணி சூடப்படுத்திட்டாங்க. இப்போ வந்து அந்த கொட்டை இலையில் வந்து இந்த இதெல்லாம் வச்சிட்ருக்காங்க, பொங்கல்லாம் வச்சிட்ருக்காங்க. இப்போ பஞ்சாமிரதம் பிசைகிறதுக்காக பழம்லாம் உரித்து அதை பிசைஞ்சு இப்போ அதையும் அந்த பொங்கல் மேலே இப்போ வச்சிட்ருக்காங்க. இப்போ சாமி கும்பிட நேரம் ஆனதுனால எல்லாரையுமே பட்டிக்குள்ளே வர சொல்லிட்டாங்க. அவங்க மாமனார் எல்லா தெய்வத்தையும் வேண்டி கும்பிட்றாருங்க. மரத்தை விட்டு அதிகாரம் பெற்றவளே, ஏழை இடத்துக்கு ஏறிட்டு பார்க்கணும் கூடப்பா. வெட்டி ஆடு மாடு குடும்பத்தார் அனைவருக்கு வாழ்க்கும் கைக்கு ஜோத்தை கொடுத்து பக்கத்துடைய இருந்து பாதுகாக்கணும் கூட அப்பனே. எதிராளி வகையாளி ஏறஞ்சோற வெள்ளி சோனி காத்து கருப்பு எதிர்ந்தாலும் எல்லாம் உன்னுடைய பாதுகாப்பு தான். எனக்கு எதுவும் தெரியாதப்பா. மாண்டு மணி ஜையா மகராசா பாரையா நித்தாய் அல்லும்பகுல 60 நாளையும் எந்த விதமான இடக்கு இல்லாத பாதுக்கு வந்து பக்கத்துணை இருக்கணும் கூட அப்பனே. எல்லா தெய்வத்தையும் வேண்டி அதுக்கப்புறம் தான் தீபாராதனை காட்டினாங்க. எங்கள் சம்மந்தியும் எல்லா தெய்வத்தையும் இந்த நேரத்தில் வேண்டினாருங்க. வான்மகிழ் வளாது பேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய குறைவிழாது உயிரில் வாழ நான் மறை இறங்கள் உங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமிழாம். இந்த மாதிரி முறையாக எல்லாமே பண்ணி தீபாராதனை காட்டினாங்க. அப்புறம் எல்லாருக்குமே தீபாராதனை கொடுத்து அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கெல்லாம் விபூதி வச்சு விட்டாங்க. அவங்களே வயசில் பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது நல்லது இல்லைங்களா? நாங்களும் எல்லோரும் தீபாராதனை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட வந்து எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அவரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி விபூதி வச்சு விட்டாருங்க. எல்லாருக்கும் திருப்தியாக இருந்துச்சு. பாருங்கள், இங்கே ஒரு மஞ்சள் பிள்ளையார் சாணி பிள்ளையார் வச்சுருக்காங்க. அதில் வந்து அருகம்புல் குத்தி வச்சுருக்காங்க. கிராமத்துலேயெல்லாம் இன்னுமே வந்து அருகம்புல் குத்தி வைக்கிறது தாங்க வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. அப்புறம் அந்த நீர்வளாவர தீர்த்தத்தை அவங்க ரேவதி மாமியார் வந்து முன்னாடியே ஆட்டுக்கு இறச்சிட்டே போகிறாங்க. அந்த வேப்ப இலை வச்சு சாமி கும்பிட்றாங்க. அந்த இலை எடுத்து வாவூசு ஆசனம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு அவங்க இறச்சிட்டு போகிறாங்க. பின்னாடியே அவர் வந்து தீபாராதனை காட்டிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி தான் பட்டிக்கு சாமி கும்பிட்ட நிகழ்வு நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டிக்கு வெளியில் மாட்டுக்கு கும்பிடணும் இல்லைங்களா, அதுக்கும் தீபாராதனை காட்டுறாங்க. ரெண்டு வெத்தலை பாக்கு அப்புறமா தேங்காயெல்லாம் உடச்சி வச்சு நீர் விளாவி பத்தி எல்லாம் கொளுத்தி எல்லாம் பண்ணி மாட்டுக்கு இந்த மாதிரி சாமி கும்பிட்றாங்க. மாட்டுக்கு சாமி கும்பிட்டு தீபாராதனையும் மாட்டுக்கு காட்டுறாங்க. பட்டிக்கு முன்புறம் தனியாக ஒரு பொங்கல் வச்சுருந்தாங்க வெளியில். அது வந்து பைரவருக்காக வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து கோப்பனார் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கும் எல்லாமே தீபாராதனை காட்டி எல்லாமே முடிச்சுட்டாங்க. அங்கேயுமே இப்போ ரேவதி எல்லாருக்கும் சந்தனம் குங்குமம் கொடுக்குறாங்க. இப்போ பட்டிக்குள்ளே வந்து அந்த பொங்கல் கொடுக்குறாங்க. பொங்கல் 9 படையல் போட்டாங்க இல்லைங்களா, அது வந்து ஒன்று ஒரு ஒருத்தருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குங்க. அவங்களுக்கு ஆட்டுக்காரங்களுக்கு மாட்டுக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டுக்கு மாட்டுக்கு இந்த மாதிரியெல்லாம் கணக்கு இருக்குது. அந்த படையல் எடுத்து நமக்கும் கொடுத்துட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த படையல் வைக்கிறாங்க.
எங்கள் சம்மந்தி பழைய நினைவுகள்லாம் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அந்த நாளில் இந்த மாதிரி கும்பிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பஞ்சாமிரதத்துக்கும் பொங்கலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறுபடியும் ரேவதி எல்லாத்துக்கும் பஞ்சாமிரதம் கொடுக்குறாங்க. எல்லாருமே அதை சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டாங்க, திருப்தியாக இருந்துச்சுங்க. இப்போது ஆட்டுக்கும் அதே மாதிரி பொங்கல் பஞ்சாமிரதம் கொடுக்குறாங்க. அப்புறம் நைட்டு வீட்டில் வேறு போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வடை சாப்பிட்டதே வயிறு நிறைஞ்சிருச்சு, இப்போ பொங்கல் பஞ்சாமிரதம் வேறு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ விக்னேஷ்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னு கேட்போங்க. எப்படி இருக்கு விக்னேஷ்? சுகமா இருக்குங்க. எங்க ஊர் பட்டி பொங்கல் எப்படி இருந்துச்சு விக்னேஷ்? இது இப்பதான் நான் முத முறையா பாக்குறேங்க. வாழ்நாளி சூப்பர் சூப்பர். உங்களையும் குட் வந்துட்ட பாத்தீங்களா. இங்க இந்த பட்டியில வந்து இந்த தோரண கொடியும் வேப்பிலையும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. அதே மாதிரி கரும்பு மஞ்சள் கொத்து இதெல்லாம் வச்சுதான் சாமி கும்பிடுறாங்க. இந்த தோரண கொடி அப்படிங்கறது வேற ஒண்ணும் இல்லைங்க, முடக்கத்தான் கீரை. இத வந்து கண்டிப்பா வைக்கணும். கவக்குச்சி ஆடு மாடு முடுக்கிறதுக்கு தடி பக்கத்துல. அதே மாதிரி இதை வந்து வேலுன்னு சொல்றாங்க. இந்த கடப்பாறு வந்து வேல் என்னங்கப்பா? வேல் வந்து விவசாய பொருள். விவசாய பொருள் இன்னைக்கு வந்து அதை வேலை நினைச்சு கும்பிடுறாங்க. அப்புறம் அருவாள். விவசாயத்துக்கு தேவையான பொருள் கவைங்க, ஆடு மேய்க்கிறது எல்லாமே விவசாயத்துக்கு தேவையான பொருள் வச்சு நம்ம சாமியா கும்பிடுறது. இப்போ சாமி கும்பிட்ட இடத்துக்கு முன்னாடி கொஞ்சம் குளம் மாதிரி பறிச்சு விட்டு அதுல வந்து அந்த மீதி ஆகிற தண்ணி எல்லாத்தையுமே அதுல ஊத்திட்டு போறாங்க ஃபைனலா. இப்ப அந்த கூடைய எனக்கு தலையில தூக்கி வைக்க சொன்னீங்க, நான் கொஞ்சம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெரிய பொங்கல் எடுத்துட்டு சின்ன பொங்க பானையை உள்ள வச்சு என் ஆசைக்காக அந்த மாதிரி வச்சாங்க. என்னை ஆனால் ஃபுல்லா கொண்டு வர விடல, பட்டிக்கு வெளியில மட்டும் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வாங்கிட்டாங்க. நம்ம கடைசியா வீட்டுக்கு போகும்போது எல்லாருமா சேர்ந்து பட்டியை சுத்தி வந்து அதுக்கப்புறம் தான் போகணும் அப்படிங்கறனால என்னால தூக்க முடியாதுன்னு வாங்கிட்டாங்க. இன்னைக்கு பட்டியில இருந்து இதை வெளியில கொண்டு வர்ற புண்ணியம் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ரேவதி வீட்டுக்காரரு சித்தி உங்களால் முடியாது கொடுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வாங்கிட்டாருங்க. நானும் என் பங்குக்கு சின்னதாக ஒரு பொங்கல் நான் வாங்கிக்கிட்டேங்க. இந்த மாதிரி தான் எல்லோரும் பட்டியை சுற்றி வந்து வீட்டுக்கு கிளம்பினோம். கொஞ்சம் இருட்டாயிடுச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஐயோ சாப்பிட்றதுக்குள்ளே அவங்களோட உபசரிப்பு இருக்கே, நீங்களே நேரில் பாருங்களேன். இப்போ பாருங்கள் அவங்க இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு பேசுகிறத பாருங்கள். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நீங்களே பாருங்கள். இட்லி தோசை பூரி குருமா புளிச்சட்னி தேங்காய் சட்னி இவ்வளோ செய்யறேங்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டோம், வடை சாப்பிட்டோம், பொங்க சோறு சாப்பிட்டோம். இப்ப இதெல்லாம் சாப்பிடணும்ட்டு ரேவதி அவங்க அத்தை ஒரு பக்கம் ரேவதி ஒரு பக்கம் எல்லாம் தடபுடலா விருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க என்ன ரேவதி இட்லியே போதுறாரு. இட்லியெல்லாம் நீங்க காலையில போட்டுக்கங்க. தோசை ஊத்துறாங்க. தோசைல வேண்டாம். ஆளுக்கு ஒரு ஒரு பூரியாவது வாங்கி ரேவதி மாமியார் சொல்றாங்க, இன்னைக்கு இல்ல எப்பயுமே நாங்க இப்படிதான் இருப்போம், எங்க மாமியார் காலத்துல இருந்தே நாங்க எல்லாரும் இப்படிதான் உபசரிப்போங்கிறாங்க. நல்லா சட்னி சாம்பார் வச்சுட்டு அதெல்லாம் காலத்துல வந்து நாங்க இங்க வந்து ஆட்டு மாடு தண்ணி தூக்கி போறப்போ நல்லா தீந்துடும். அத்தனை பேருக்கு சமையல் பண்ணி போடுறாங்க. அந்த காலத்திலேயே வந்து விருந்தோம்பெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். அது இந்த காலம் வரைக்கும் இவங்க காலத்திலயும் தொடர்ந்து நம்ம கிராமத்துல இருந்துகிட்டு இப்ப இவ்வளவு செய்யறேன்னு சொல்றாங்க பாருங்க. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குதுங்க. இன்னைக்கு அவங்க பட்டி பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு எங்களுக்காக இவ்வளவும் ரெடி பண்ணி ரேவதி மாமியார் அதுவும் பொங்கல் வச்சுட்டு வீட்லேயும் வந்து எங்களுக்காக கிட்டவே இருந்து எல்லாம் பரிமாறினாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ரெண்டு இட்லியோடு எந்திரிச்சிடலான்னு பார்த்தேன். ரேவதி கொண்டு வந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டு பூரி வேற ஒன்று வச்சுட்டாங்க. இந்த மாதிரி தாங்க ரெண்டு பேரும் அன்பாக உபசரித்தாங்க. நீங்கள் எப்போ வேணால் உரிமையாக வரலாம் அப்படின்னு ரேவதி சொன்னாங்க. அவங்க பையனுக்காக இன்னைக்கு வந்து குட்டி பூரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குட்டி பையனே எங்களுக்கு பாய் சொன்னாருங்க. நாங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம்னு ரேவதி சொன்னாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக மண்ணீரோடு கிளம்புனாங்க. எங்கள் சம்மந்தி இப்படியே அரவக்குறிச்சி கிளம்பிட்டாங்க. இவங்க வெங்கடாபுரத்துலேருந்து சின்னதாராபுரத்துக்கு பக்கத்துலேங்க. அங்கேருந்து ரேவதி வீட்டுக்காரரை அனுப்பிச்சி விட்டு எங்களை கொண்டு வந்து கரூரில் விட்டுட்டு வந்தாங்க. நான் ரொம்ப மன நிறைவாக இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அப்படிக்கே சொந்தம் பாசம் இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பட்டி பொங்கல் கொண்டாடிட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி பாருங்க எவ்வளோ கொண்டு வந்திருக்கேன் நான் கரூருக்கு. என்னங்க இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பட்டி பொங்கல் வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்ப அவங்க அப்படியே அன்பால கொடுத்து விட்ட இவ்வளவு பொருட்களையும் நான் இனிமேல் எடுத்து வைக்கணுங்க. அப்படியே கிராமத்து மக்கள் எவ்வளவு ஒரு யதார்த்தமா விளந்தியா இருக்காங்க நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க இன்னைக்கு ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அன்பா உபசரிச்சது
மனசுக்கு ரொம்ப நெகிழ்வா இருக்குதுங்க. இப்ப அவங்க ரேவதி வீட்டுக்கு போயிட்டு மனசு நிறைவோட இப்ப கரூர் வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவாய்கள் தேவைப்படுறவங்க காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாங்க.